Hello guys, welcome back to my channel Nivi 360. இன்னைக்கான வீடியோல pedicure எப்படி வீட்லயே பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டப்ல உங்க காலுக்கு வைக்கிற மாதிரியான ஹீட்ல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதுல வந்து salt 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்க வேண்டாம். Salt add பண்ணிக்கோங்க 2 ஸ்பூன். அதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஷாம்பூ, நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ ஹேர்க்கு அந்த ஷாம்புவே எடுத்துக்கோங்க. 2 பம்ப் இல்லை 2 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஷாம்பு நல்லா கரையிறபடி. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து கொஞ்சம் வந்து கரையாதபடி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா தண்ணியில் கரையிறபடி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு நல்லா கரைஞ்சி நொர வர மாதிரி கரைய வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா லெமன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஆல்ரெடி. அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி லெமனை வந்து ஹாஃப் லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, வெறும் ஹாஃப் லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் கால் வந்து பெருசாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் ஒரு ஃபுல் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப டர்ட்டாக இருக்குது, அழுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னா 2 லெமன் கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எடுத்துகிட்டு நான் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய காலை வந்து உள்ளே வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சு உங்கள் காலை வந்து உள்ளேயே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம லெமன் பிழிஞ்சோம் இல்லையா, அந்த லெமன்லேயே வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காலில் வந்து எங்கெல்லாம் டெட் செல்ஸ்லாம் இருக்குமோ அந்த இடத்துலலாம் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் காலோட கியூட்டிக்கல்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கிறதுனால வந்து நம்ம கால் வந்து 10 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சதுனால வந்து எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். உங்களோட டெட் செல்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஃபுட் ஸ்க்ரப்பர் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுனால நான் வந்து ஃபுட் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ண எலுமிச்சை தோலையே வந்து வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். உங்களோட 2 கால் நகங்கள் இதிலெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. கால் நகத்தில் தான் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். இப்போ வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கடுத்து டூத்பேஸ்ட்டு, நீங்கள் என்ன டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து எடுத்து உங்கள் கால் நகங்களில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் கால் நகங்களில் இருக்க அழுக்குகள் நிறைய இருக்கும் இல்லையா, இப்போ வந்து ஆல்ரெடி ஊறி இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் நகம் வந்து உங்கள் கால் நகங்கள் வந்து எல்லோயிஷாக இருந்தால் அதுவும் வந்து க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. இப்போ தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க இல்லையா டூத்பேஸ்ட் வச்சு, அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு உங்கள் கைகளாலையும் அப்படி இல்லைனா வந்து வெட்டி வேர் எடுத்திருக்கேன் இதுக்காக. வெட்டி வேர் எடுத்து என்னோட கால் நகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இல்லை நிறைய பேர்கிட்ட கியூட்டிக்கல் ஷேப்பர் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் நகத்தில் இருக்க அழுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு கழுவி முடிச்சுட்டு நான் வந்து என் காலில் இருக்க நகங்களை வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்கள் கால் நகம் வந்து நல்லா ஊறியிருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கட் பண்ணிட முடியும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து நான் சுகரும் கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் ரெண்டும் எடுத்துக்கிறேன். கடலை மாவும் கஸ்தூரி மஞ்சளும் நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன், ஏன்னா ஏதாச்சும் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு அந்த மாதிரி, அதுக்காக நான் அதை எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து அது கூட வந்து ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டிருக்கிறதுனால நிறைய ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா சுகர் சீக்கிரம் கரைஞ்சிடும். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் என்னோடய கை வச்சே. மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சாமல் அப்படியே வச்சுருக்க லெமனை எடுத்து அந்த ஸ்க்ரப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் போட்டுட்டு உங்கள் கால்களில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. 2 கால்லையும் டேன்லாம் இருக்கும்ல, இப்போ நம்ம சன்டேன்லாம் இருக்கும் காலில், அந்த டேன் இருக்க ஏரியாலலாம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. 2 கால்லையும் சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமனை வந்து பிழிஞ்சபடி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். லெமன் வந்து நல்ல ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். நம்ம நிறைய லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஸ்கின் ஒயிட்னிங் ஆகணும் அப்படின்னா நிறைய லெமன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே லெமனியே வந்து உங்களுக்கு கால்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்கள் மூட்டு ஏரியா, கால் மூட்டுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய டெட் செல்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால நிறைய டெட் செல்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். இதே மாதிரி உங்கள் 2 கால்லையும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கழுவி எடுத்துருங்க.
இப்போ நான் வந்து 10 நிமிஷம் வச்சுட்டு என் கால்களை வந்து கழுவிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் தண்ணி பக்கத்துலேயே ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க, அதை வச்சு கழுவி எடுத்துருங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம பேக் போட போகிறோம். பேக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஃபேஸ் பேக் பவுடர்னு நான் வந்து நிறைய ஹர்ப்ஸ்லாம் போட்டு நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹர்ப்ஸோடு சேர்த்துட்டு கோதுமை மாவு வந்து போட்டு ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து அந்த ஹெர்பல் பேக் பவுடர் இல்லைன்னா கோதுமை மாவு, கஸ்தூரி மஞ்சள், தயிர் இது மூணுத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து நான் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன், என்னோடய காலில் வந்து ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்ம சேனல் வந்து மென்மேலும் வளரும். இதே மாதிரி இந்த பேக்கை உங்கள் ரெண்டு கால் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய ஹெர்பல், கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும், சன்டேன் இருந்தால் ரிமூவ் ஆகும். இப்போ வந்து நான் என்னோடய காலை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சிட்ருக்கேன். காய வச்சு கழுவி எடுத்துட்டேன். இப்போது கழுவி எடுத்தோடனே பாருங்கள், என் கால் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது. இதுக்கப்புறம் வந்து நான் காலை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். வாஸ்லினோட டெய்லி பிரைட்னிங் க்ரீம் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு லோஷன் மாதிரி இருக்கும், நான் இதுதான் என் டெய்லி கையில் காலெலாம் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். இப்போ உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மாய்ஸ்சரைசர் எதுவும் இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துகிட்டு உங்கள் கால்களில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் வந்து வெளியிலலாம் போகிறீங்கன்னா இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் கைகளில் இல்லை கால்களில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம காலை வந்து எப்பயுமே மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி நம்ம கை கால்களில் வந்து இருக்கணும், இல்லைனா வந்து ரொம்ப ட்ரை ஆகி சீக்கிரம் வந்து டேன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய கால்கள் பாருங்கள், முன்னாடி வந்து ரொம்ப சன் டேன் ஆகி ரொம்ப டல்லாக இருந்தது என்னோடய கால். இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு ஃபீல் ஆகுது, காலும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் நெயில் பாலிஷ் பிடிக்குமோ அது நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பெடிக்யூர் வந்து முடிஞ்சிருச்சு.